ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓம் சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைக்கி நம்ம லலிதா சகசிரநாமத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம் தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா ஸ்ரீவசங்கரி ஞானகம்யா ஞானகம்யா ஞானக்ஞேய ஸ்வரூபி இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா ஸ்ரீவசங்கரி அதாவது முப்புறங்களுக்கும் ஸ்ரீயாக முப்புறங்களிலும் லக்ஷ்மியாக விளங்கி அந்த முப்புறங்களில் வாழும் அந்த மக்கள் வசிக்கும் மக்கள் தேவர்கள் அசுரர்கள் இவா மூன்று பேருக்குமே செல்வத்தை வழங்குகிறாளாம் லலிதா தேவி தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா ஸ்ரீவசங்கரி ஞானக ஞானகம்யா ஞானகேயா ஞானக்ஞேய ஸ்வரூபினி அதாவது ஞானத்தை அழித்து இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சமமாக அழித்து எல்லாரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வளர்த்துக்காக ஞானம் அப்படிங்கிற அந்த ஒளியை ஏற்றி வைக்கிறாரான் லிதா தேவி இந்த ஒளி இந்த தீபத்தை ஏற்றி வைத்தவனையே உடனே அக்ஞானம் அப்படிங்கிற அந்த இருள் காரிருள் விலகி போறதாம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம் என்னன்னா இந்த சீனாவை சேர்ந்த இந்த சைனாவை சேர்ந்த விவசாயிகள் ஒரு மரத்துக்கடியில ஒதுங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒருத்தரும் மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான் என்னென்னா இந்த சைனாவில் இருக்கிற இந்த விவசாயிகள் அவள் அவள் வேலையை மட்டுமே பார்த்தாலே தவிர யாருமே இந்த மாதிரி கடவுளை கோபப்படுத்தும் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை அப்போ அவள் மனசில் என்ன ஒரு ஒரு எண்ணம் ஓடித்தனா அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒன்று அஞ்சு விவசாயிகள் இருந்தாங்க அந்த அஞ்சில் யாரோ ஒருத்தன் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய பாவம் செய்தவனாக இருக்க வேண்டும் அந்த ஒரு பாவம் செய்கிறவனை குறி வச்சு தான் எயின் பண்ணி தான் கடவுள் கடவுள் அந்த இடத்துல அந்த நிலத்தில் இந்த மாதிரி இதை மின்னல் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி புயல் அடிக்கிற மாதிரி செய்ய வச்சுருக்கணும் இந்த மகாபாவி செஞ்ச பாவ செயலால் கோபம் அடைந்த கடவுள் அவன் மேலே காட்ட வேண்டிய அந்த ஆக்ரோஷத்தை ஐந்து பேர் மேலேயும் எல்லார் மேலேயும் காட்ட ஆரம்பிக்கிறாராம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் நம்மளை யாரோ ஒருத்தன் தான் அந்த மகாபாவி அப்படின்னு நினைக்கிறா ஒரு ஒருத்தரும் அஞ்சு பேரும் அப்படின்னா நினைக்கிறான் நினைக்கும்போது என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் யோசிச்சுட்டு ஒரு மின்னல் அவன் நின்றுட்டு இருந்த அந்த மரத்தை தாக்கிறது அந்த மரமும் சரிஞ்சு இன்னொரு பக்கம் உடறது மழையில் நினைய ஆரம்பிக்கிறான் அஞ்சு பேருமே அந்த நேரத்தில் ஒரு கிட்டையே ஒரு மாளிகை இருந்தது அந்த இடத்துல அதனால் என்ன பண்ணுறான்னா அந்த மாளிகைக்குள்ளே எல்லாருமே போய்ட்றான் இந்த மாளிகைக்குள்ளே போனதுக்கப்புறமே ஒரு மெழுகு அந்த நேரத்தில் மழை பெஞ்சாலே கொஞ்சம் இருட்டானாம இருக்கும்ல ஆனால் இந்த இருட்டுலேன்னு தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மெகு மெழுகுவர்த்தியை எடுத்து அதை ஏற்றி வைக்கிறான் இந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த மெழுகுவர்த்தியை நடுவில் வச்சு ஒரு டேபிளில் அஞ்சு சேரை போட்டு அஞ்சு பேரும் உட்காடுறான் ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரால் மீதி நாலு பேரோட முகத்தை பார்க்குறா பார்க்க முடிகிற மாதிரி உட்காடுறான் மே உட்காரும்போது ஒரு ஒருத்தரும் இப்போ பேச ஆரம்பிக்கிறாள் அதில் முத முதலாவடாக பேச ஆரம்பித்தவன் அவனோட கருத்துக்களை முன்வைக்கிறான் என்னென்னா நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் நம்ம அஞ்சு பேரில் யாரோ ஒருத்தன் மகா பாவி அவனை குறி வச்சு தான் நம்ம அஞ்சு பேரையும் தாக்குறான் கடவுள் நம்ம அஞ்சு பேர் மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சு பேரோட நிலத்தையும் தாக்குறார் அது யாராக இருந்தாலும் முன் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே மீதி இருக்கிற நாலு பேரில் ஒருத்தன் கை தூக்குறான் ஏன் கை தூக்கினான் அவன் ஏதாவது சொல்ல விரும்பினானா அப்படி விரும்பினா அவன் என்ன சொன்னான் நாலு தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்